श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் இப்பொழுது நம்ம அந்த 9வது அங்கத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த 8வது அங்கத்தை பார்த்துட்டு இருக்கோம். 8வது அங்கத்தில் மகாமோகனுடைய மந்திரிமார்கள் எல்லாரும் வீழ்த்தப்பட்டார்கள். மகாமோகனே நேர யுத்தத்துக்கு வர அந்த மகாமோகனுக்கும் விவேக மகாராஜாவுக்கும் நடக்கிற யுத்தத்தை பற்றி தான் இப்போ தும்புருவும் நாரதரும் சொல்லின்றிருக்கார். இதில் வரச்சே மகாமோகனோட யுத்தம் பண்ணச்சே எத்தனையோ, அதாவது மரியாதா தீத்தம்னு சொல்றது, யுத்தத்துக்குன்னு ஒரு சில நிலைப்பாடுகள்லாம் உண்டு. யுத்த தர்மம்னு தர்மம், அந்த தர்மங்கள்லாம் மாறி போயிடுறது. மகாபாரத யுத்தத்தில் கூட அபிமன்யு வதம் வரைச்சே யுத்த தர்மத்தை மீறி நடந்துண்டா என்று சொல்றது. அதே மாதிரி வரைச்சே துரோணாச்சாரியருடைய வதம் வரைச்சே கூட அஸ்வத்தமாஹதா குஞ்சரஹான்னு சொல்லிட்டு அஸ்வத்தமாஹதான்னு தர்மபுத்திரர் வாயால் சொல்ல வச்சுட்டு அதில் ஒரு ஏமாத்தல், சின்னதாக குஞ்சரஹான்னு அஸ்வத்தமாகனு ஒரு யானைக்கு ஒரு பேரை வச்சுட்டு அந்த அஸ்வத்தமான்ற பேர் இருக்கிற யானை போயிடுத்துணும். முதல்ல சொல்லச்சே அஸ்வத்தமாஹதான்னு சொல்கிற. இதை கேட்ட உடனே தர்மபுத்திரர் வாயால் இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர் துரோணாச்சாரி இனிமேல் நமக்கு என்னத்துக்குன்னு சொல்லி பானத்தை கீழே போட்டுடுறார். அப்போ திருஷ்டத்யும்னன் வந்து துரோணாச்சாரியரை அவர் இது வதம் பண்ணிடுறாருன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம இப்போ அந்த அஸ்வத்தாமா ஹதஹான்றது அது வரைக்கும் உறக்க சொல்லிட்டு குஞ்சரஹான்னு யானை பேர் அதை மொள்ள சொல்லி அதுலேயும் யுத்த தர்மத்தை தர்மபுத்திரை மீறிட்டே என்றெல்லாம் சொல்கிறது. இப்படி யுத்த தர்மத்தை மீறதுன்றது இருக்க மகாமோகனுக்கு ரொம்ப ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். ஆகையால் இதெல்லாம் மீறி யுத்தம் பண்ணின்றிருக்கான். அப்படி யுத்தம் பண்ண வரச்சு எப்படி இருக்கு என்ன என்கிற நிலையை பற்றி இப்போ பார்க்குறோம். இதில் வந்து நாரதர் சொல்கிறார், நூனம் இதானீம் அத்தியாசன்னகாம் விவேகசிய மனோரத லாபகாம். இப்போ சீக்கிரமாகவே விவேக மகாராஜாவுனுடைய எண்ணம் நிறைவேற போகிறது, அதில் ஒன்றும் சம்சயமே இல்லை என்று சொல்கிற. அத்திரஹி துராசா துர்மான ஜுவலன சலன மத மாத்தரிய குஹன பரிவாத துக பிரபிருதி பரிவாரஸ்துதகதிஹி. இப்போ என்னாச்சு எல்லாம் பாருங்கோ. துராச துரகங்காரம், சூது கொழுப்பு, பகை துவேஷம், மோசம், ஒவ்வொருத்தரையும் வெய்யறது, பழிக்கிறது, துரோகம் பண்ணுறது, இதெல்லாம் மகாமோகனுடைய பரிஜனங்கள். ஆசையில் ரெண்டு விதமான ஆசை, சத்விஷயத்தில் ஆசைப்படுறது நியாயமானது, துராசை விபரீதத்தில் ஆசைப்படுறது, சத்விஷயம் தவிர மீதி விஷயத்தில் ஆசைப்படுறது, அது பண்ணாக்க ரொம்ப ரொம்ப தப்பு. பெருமாளிடத்தில் பிரார்த்தனை பண்ணச்சே கூட எதை பிரார்த்தனை பண்ணலாம் எதை பிரார்த்தனை பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நாம் அதுக்கு மீறியும் தான் அந்த எத்தனையோ காரியம் பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணுறோம். ஞான பக்தி
பகவத் விஷயமான ஞானம், பிரம்ம ஞானம், இந்த ஞானம் நமக்கு சம்பூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணலாம்னு சாஸ்திரம் சொல்லு. அதே மாதிரி பக்தி, பெருமாளிடத்துல பக்தி, இது மேல்மேலும் வளரணும் என்று பிரார்த்தனை பண்ணலாம். இது தவிர வேற எதையும் நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டியது தேவையில்லை, பண்ணவும் வேண்டான்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லிருக்கு. அதாவது ஐகிகமான பலன்கள், இந்த லோகத்துல நாம அனுபவிக்கக்கூடிய சுகங்களுக்காக பெருமாளை பிரார்த்தனை பண்ண வேண்டாம், இந்த லோகத்துல நமக்கு வரக்கூடிய அனிஷ்டங்கள் நாம விரும்பாதது அது போகணுன்றதுக்கும் தேவையில்லை. தானா நம்மளுடைய பாப விசேஷத்தினால அனிஷ்டங்கள்லாம் நமக்கு வந்திருக்கு, அதுவே போயிட போறது பெருமாளுடைய கட்டாட்சத்தினால என்கிற ஒரு விசுவாசம் இருந்தா போறோம் என்பது ஆச்சாரியர்களுடைய வார்த்தை. அதுல எவ்வளவு தூரம் நம்மளால அனுஷ்டிக்க முடியறதுன்றது அடுத்தது பார்ப்போம். ஒண்ணுமில்லாது இருந்தா கூட ஒரு ஆபீஸுக்கு 10 நிமிஷம் லேட் ஆயிடும் போல இருந்ததுன்னா அது கூட பெருமாளை பிரார்த்திக்கணும் போல நம்மளுடைய எண்ணம் தோன்றது. ஆகையால சரி, எங்கேயும் போகாத பெருமாளுடையே எல்லாரும் பிரார்த்திக்கிறாள், அந்த வரைக்கும் ஒரு சந்தோஷப்படலாம் என்று தான் சொல்லணும். அதுல இங்க துராச துர்மானம் என்றது சொல்றது, துராச துர்மானம், துரகங்காரம்னு சொல்றது, துர்மானம்ன்றது இருக்க அகங்காரம், எந்த விஷயத்துல அகங்காரம் படலாம், சிலதுல அகங்காரப்படலாம், சிலதுல அகங்காரப்படக்கூடாது. நம்மளாம் பெருமாளுடைய பக்தர்கள் என்கிற விஷயத்துல அகங்காரப்படலாம். அகங்காரம்னா என்ன? நம்ம இதனால சந்தோஷப்படலாம், நம்மளாம் பகவத் பக்தியோடு இருந்துருக்கோம், பெருமாளிடத்துல பக்தியோடு இருந்துருக்கோம், இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் நமக்கு கிடைச்சிருக்கா, இவாளுடைய அனுகிரகத்தினால நமக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்பட போறது என்கிற எண்ணங்கள்ல வரைச்சு நாம அகங்காரப்படலாம். ஆனா மீதி விபரீதத்துல நான் தான் பெரிய பணக்காரன், செல்வ செருக்கு, ஏற்கனவே சொன்னார் 4 விதமான செருக்குகளை பத்தி சொல்லி சொன்னார், மொழியை கடக்கும் பெரும் புகழாம், வஞ்சம குறும்பாம், நம் கோரத்தாழ்வான், சரண் கூடிய பண்ணு, வித்யா மதம், தன மதம், இப்படி இந்த மதங்கள்லாம் பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கிறவ. அவைகளெல்லாம் விட்டுட்டு துராசா துர்மான துரகங்காரம் சூது சலனம், அதுல நேரடியா சொல்லாத விபரீதமாக சொல்றது. அதாவது எந்த விஷயத்தையும் மறைஞ்சுன்னு சொல்றது, வார்த்தை ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, இப்படி பண்றது எல்லாமே ஒரு சலன்னு சொல்றது, நேர் விபரீதம் தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. சூது, அவளை எதனா பண்ணி விழ வைக்கிறது, இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது. அதுக்கப்புறமா மத மாத்சரியம், மதம் நமக்கு தெரியும் எல்லாத்தினாலையும் ஒரு பெரிய திமிரோட இருந்திருக்கிறது இருக்க, அது மதம். அந்த மதம் மதம் மாத்ன்றது பகை, நிஷ்காரணமான ஒரு பகை, யாரிடத்துல மாத்சரியம் பண்றது, பெரிய வித்வான்கள் இடத்துல இது பண்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மாத்சரியம் வருது, என்னத்துக்கு எல்லாரும் பண்டிதா சமதரிசனகான்னு தான் சொல்லிருக்கு, அப்படி பாக்குறது இல்ல, நான் பெரியவன் நீ பெரியவனா சொல்றது, இப்படி இதனால ஒரு பகை ஏற்படுறது. மாத்சரிய குகனா பரிவாதம் வந்த ஒரு பிறரை பழிக்கிறது, வஞ்சனை பண்றது, இதெல்லாம் குகனா பரிவாதம், துரோகம், பரிவாதம்னாக்க பழிக்கிறது, நிஷ்காரணமாக பழிக்கிறது. அவ நன்னா இருந்தாள்னா கூட அவளை பத்தி எதனா ஒரு தோஷத்தை கண்டுபிடிக்கிறது, இப்படி பரிவாத துரோகம் பண்றது, நம்மளை நம்பி ஒப்படைச்ச காரியங்களை செய்யாமல் இருக்கிறது, இல்ல அதை விபரீதமா பண்ணி
அவளுக்கு அழிவு ஏற்படும்படியாக பண்றது இதெல்லாம் வந்து பரிவார ஸ்துதகதி இவையெல்லாம் மகாமோகனுடைய பரிவாரங்கள் அவையெல்லாம் ஸ்துதகதி என்ன சொல்லிட்டார் அதாவது ஏற்கனவே இருந்ததுன்றது ஆயிப்போச்சு இப்ப இல்ல எல்லாம் போயிடுச்சு எல்லாம் போயிடுன்றது தெரியப்படுத்துற மதமோ இதெல்லாம் வந்து விவேகம் வர வரைக்கும் தான் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும் விவேகம் வந்துட்டுனாக்க இது எதுவுமே இருக்காது ஆகையால மன்னி ప్రమోదిత వివేక ప్రతిముఖం మహామోహ క్రూర స్వయం ఉపాయాతి సమరం రొంబ రొంబ క్రూర బుద్ధి ఉడేవనగా ఇరునంద్రకర మహామోహన్ స్వయం ఉపాయాతి సమరం అవనే తన నేర వందనిరుకా ఎంగర విషయతద నంబ ఏకణం పాతం మనీషా సారథ్యం ఎప్పుడీం జైచుల్లందల్ల ஒரு எண்ணம் மனசுல இருந்திருக்கிற ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு எண்ணத்தினால நாம ஜெயிச்சிடலாம் நாம ஜெயிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறது எதிரியினுடைய பலத்தை பத்தி பார்க்கவே பார்க்காமல் இப்படி பண்றது இருந்திருக்கு இதுதான் மகாமோகனுடைய ஒரு செயலாக இருந்திருக்கு அந்த மனுஷய சாரதியாக உண்டு இவன் என்ன பண்றான் இவர் சந்தோஷமா விவேகன் இப்ப எல்லாம் மகாமோகனுடைய மந்திரிமார்கள் எல்லாரும் அழிந்து விட்டார்கள் ஆகையால இனிமே தனக்கு ரொம்ப ஜெயன் நிச்சயம் என்கிற எண்ணத்தோடு இருந்துருக்கிற விவேகர் மகாராஜாவினுடைய அவனோட சண்டை போடணுன்றதுக்காக மகாமோகனே யுத்தத்துக்கு வந்துட்டா என்பதை பார்த்தோம் நம்ப பிரத்யாசன்னம் பிரதிபட மிக பிரத்யுதேதாக விதத்தே காடாமருஷ ராகாபிக்யம் துரிதஜலதிம் காஹதே மோஹவீரஹ பிரத்யாசன்னம் பிரதிபடமஹ பிரத்யுதேதா விதத்தே இப்போ விவேகம் மகாராஜா சண்டை போடுறதுக்கு வந்திருக்க அவர் தான் எதிரியாக இருந்துருக்கார் மகாமோகனுக்கு பிரத்யாசன்னம் பிரதிபட மிக பிரத்யுதேக இப்போ வில்லல பானத்தை அதை வந்து நான் பூட்டி அம்ப அதோட சேர்த்து எந்த இலக்கோ அந்த இலக்கை நோக்கி பானத்தை விடணும் காடாமருஷஸ்பரண கோட்டிலான் கார்முகே திருஷ்டி பார்த்தானே பார்த்துருக்கு ஒரே ஒரு பெரிய கோபம் அந்த கோபமான ஒரு இதாவது தம்முடைய மந்திரிமார்கள் இத்தனை பேர்களையும் அழிச்சிட்டே விவேகன் என்று விவேகன் மேல ஒரு பெரிய கோபம் அதோட இதனால என்ன எடுத்து இந்த கண்கள்லாம் அப்படியே செவந்து போய் கோபத்தினால இது பார்வையெல்லாம் விபரீதமா போயிடுது நேர் பார்வை இல்லாத போயிடுது அந்த கோணெல்லாம் பார்வையாக இருக்கு இப்படிப்பட்ட பார்வையினால வந்துடுத்து அதனால அவன் என்ன பண்றான்னா ஸ்போரண குட்டிலான் கார்முகே திருஷ்டி பார்த்தானே இந்த இலக்க வைக்கணும் யார் நேரம் இருக்காளோ அவளை தானே லட்சியத்தை பார்த்து தானே வில்ல இதை பண்ணி அம்ப குறி பார்த்து அடிக்கணும் இது இவனுடைய பார்வையே கோணலா போயிடுச்சுனாக்க எங்க இந்த லட்சியத்தை பார்க்க முடியறது லட்சியத்தையே பார்க்க முடியல இப்படி கோணலாட கோணலான பார்வைகளோட கூட
அந்த லட்சியத்தை அவன் பாக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அவன் தோரோத்தூத ஸ்வபரணியதிம் துர்மதிம் பிரேட்சமாண துரோதூர ஸ்வபரணியதி அப்படின்னு சொல்ற. அதோட ஒரு வக்ரபூதமான வக்கரமாக இருக்கிற ஒரு பார்வை. இந்த மகா மோகம்னாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, மனசுல ஒரு வக்ரம் வந்துடுத்துனாக்க தன்னுடைய மனைவி துர்மதியை தான் பார்ப்பான். இவன் நேர பார்க்காத துர்மதியை பார்க்கச்சு அவளை மனைவியை பார்த்துட்டு இருக்கான். அவனால எதையும் சாதிக்கவே முடியாது. இந்த மாதிரி சன்னிவேசத்துல எதுவுமே பண்ண முடியாது. ஆகையால இப்படி மனைவிய பாக்குறவனாக இருந்துண்டு யுத்தம் பண்ணிண்டு, ஒரு பக்கத்துல மனைவிய பார்த்துண்டு யுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு அம்பு ஈவதற்கு இலக்க ரெடி பண்ணான்னாக்க அப்போ அதுவும் தப்பி போயிடும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டாக்க, மகாமோகனுடைய இப்படிப்பட்ட ஒரு இந்த நடவடிக்கையினால அவனுக்கு மகாமோகனுக்கு இனிமேல் துர்மதியனுடைய நிரீக்ஷணமும் இல்லாத போயிடும். அவன் அழிஞ்சு போயாச்சுன்னாக்கா துர்மதியை மாத்திரம் எங்கேருந்து பார்க்க போறான்? அதுவும் இல்லாத போயிட போறது. மனைவிய பாக்குறதுன்றது அந்த ஒரு நிலைப்பாடு இல்லாத போயிடும் என்பதாக சொல்லி சொல்றார். துர்மதிம் பிரேட்சமான ராகாபிக்யம் துரதஜில் துரித ஜலதிம் காகதே மோகவீரஹா காகதே ஜலதிங் காகதே துரித ஜலதிங் காகதே. பாபமாகின ஒரு பெரிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்திலேயே மூழ்கி மூழ்கி இருந்துட்டு இருக்கான். இது எப்பேற்பட்டதுன்னா, அவளிடத்துல துர்மதியின் இடத்துல வைத்திருக்கிற ஒரு காதல், ஒரு பிரீத்தி, இது விபரீதத்துல தான் கொண்டு முடிய போறது. சுமதியின் இடத்துல வச்சிருந்தாக்கா அது நல்லதுல போய் முடியும். துர்மதியின் இடத்துல போய் காதல் வச்சோமானாக்கா அது விபரீதத்துல தானே போக போறது. அந்த விபரீதத்துல தான் இவன் அப்படியே மூழ்கி மூழ்கி எழுந்துட்டு இருக்கான். இதுதான் மகாமோகனுடைய நிலை. இத நாரதர் சொல்றார். சொன்ன உடனே தும்புரு பக்கத்துல இருந்துட்டு கேக்குற ஒரு அவருக்கே ஒரு பயம் வருது. சபய சம்பிரமாத் சம்பிரமாத் பூதம், அங்க ஒரு பரபரப்பு ஏற்படுறது, பயம் ஏற்படுறது, ஒரு ஆச்சரியம் இருந்துருக்கு. இது எல்லாத்தோடையும் சேர்ந்து பாக்குற பகவன் அதிகோர விருத்தி ரசௌ ரத்ய யூத வீதி காபத்தேன ரணாங்கணம் அவதீர்ணஹா அப்படின்னா, ஒரு ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். இது பார்த்தோம்னாக்கா மகாமோகனுடைய தேரெல்லாம் ஒன்று ஒன்றா இல்லை வரிசை வரிசையாக வந்துருக்கு. இப்படிப்பட்ட தேர் வரிசைகளோட கூட மகாமோகன் யுத்த களத்துக்கு வந்துட்டுருக்கான். பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருந்துருக்கேன்னு தும்புரு சொல்ற. உத்பட்டக பந்த தாண்டவ தாண்ட உன்மத பாருண்ட துண்ட ஹத முண்டம் ரணபூமி மண்டலமசோ மண்டலமிவச்சரதி மோகதண்டேஷா ரணபூமி மண்டலம் அசௌ மண்டலம் இவ சரதி இஹ சரதி. மண்டலம்னாக்க ஒரு சுத்தி சுத்தி வருது, வட்டமிடுறதுன்னு அர்த்தம். இந்த கழுகெல்லாம் ஸ்மசானத்தை சுத்தி சுத்தி வரும். இது ஏன் சுத்தி சுத்தி வருதுன்னாக்க, அங்க அதுகளுக்கு அந்த கழுகுகளுக்கு உண்டான ஆகாரங்கள்லாம் இருக்கும். அதுக்காக தான் அது சுத்தி சுத்தி வருது. இங்க இவன் என்ன பண்றான்னாக்க, மகாமண்ட ஆகல ஒரே ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சிருந்தேன் அப்புறம்
உன் சாமான அங்க வச்சுக்கோ. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். நம்ம மகாமோகனும் யுத்த பூமிக்கு வந்திருக்கான், யுத்த பூமியில சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். இந்த சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறது கருடன் வட்டம் விடுறது வேற, கழுகு வட்டம் விடுறது வேற. இது கழுகு வட்டம் விடுற மாதிரி இருந்துருக்கு. கழுகு என்ன பண்ணும், ஸ்மசானத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் அது சாப்பிட்றதுக்கு எப்ப வரும், என்ன வரும், என்ன வரும்ன்றதுக்கு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும். அதே மாதிரிதான் இவனும் மகாமோகன் என்ன பண்றான்னா, யுத்த பூமியே ஒரு மண்டலமாக இருந்துட்டு இருக்கு. இந்த மண்டலமா இருந்துட்டு இருக்கிற யுத்த பூமியில இவன் வட்டமிட்டு வந்துட்டு இருக்கான் என்று இந்த இடத்துல சொல்ற. அதனால உத்பட்டம் என்று சொல்ற. இங்க ఇప్పుడే త్వరగా అవుతుంది ఎక్కువ 3 అవర్స్ అవుతుంది. పారాయణ అడే దాసన్ உத்பட கபந்த தாண்டவம் உன்மாத பாருண்ட துண்ட ஹிருதமுண்டம் ரணபூமி மண்டலமசௌ மண்டல மிக சரதி மோகதண்டேசா. அங்க இதுவரைக்கும் நடந்த யுத்த பூமியில எத்தனையோ பேர் தலை இல்லாதையும் கால் அதாவது உடம்பு இல்லாதையும் தனித்தனியா கால் கை கால்லாம் வேற வேறையாகவும் இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கா. இதுல என்ன இருக்குன்னா, இந்த முண்டெல்லாம் மேல் அதுவே துடிக்கிறது. அது உத்பட கபந்த தாண்டவம், இந்த உடல் வேற முண்டம் வேற இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அது சேதம் பண்ண உடனே அது துடிக்கிறது. தாண்டவம் தாண்டவம் உன்மத பாருண்ட துண்ட ஹிருத முண்டம். இது பாருண்டம்னு ஒரு பட்சியாம். இந்த பட்சி அதுல இந்த முண்டங்கள்லாம் இருக்கச்சு, அதனால அப்படியே அது மூக்கால அது தலையெல்லாம் தூக்கிட்டு போயிடுறது, எத்த தூக்கிட்டு போயிடுறதுதான். ரணபூமி மண்டல மசவு மண்டல மிக சரதி மோக தண்டேசகம், இதெல்லாம் சாப்பிடணும்ன்றதுக்காக அந்த இடத்துல அந்த பாருண்ட பட்சியில் பட்சி போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்டதான யுத்த பூமிய மகாமோகன் மோகதண்டேசகா சரதி மண்டலம் மிக ராஜா. இது ராஜா எப்படி இருந்திருக்கானோ அந்த அந்த மாதிரின்னு அர்த்தம் இதுக்கு. பாத்தால க்ஷிப்த பந்த், அந்த மகாமோகன் இந்த சண்டைக்கோசரம் வர விஷயத்தை பாக்குறான். அங்கேருந்து தும்புரு பாக்கச்சே எவ்வளவு வேகமா வர்றான், என்ன சமாச்சாரம் அப்படின்றதுக்கு. பாத்தால க்ஷிப்த சிந்து பிரசகலித குலக்ஷ்மாபிருதுகீல பூமி நிர்தூதாதித்ய சந்திர த்யுதிகண நிபிட த்வந்த நீரந்ததிக்க வேத சௌத பிரபேதி விகடித பவன ஸ்கந்த பரியஸ்ததார பிராரப்தோசௌ விவேக பிரதிரதி நிமஹானி ஆஹவே மோஹவேக. ஆகவே மோகவேகா, ஆகவம்னா யுத்தம். இந்த யுத்தத்தினுடைய யுத்தத்துல மோகனுடைய வேகம், மகாமோகனுடைய வேகம் எப்படி இருக்குன்றத பத்தி சொல்லி சொல்ற. பாதாள க்ஷிப்த சிந்து, இந்த சமுத்திரத்துல அப்படியே அந்த வேகத்துல சமுத்திரம் போய் பாதாளத்துக்கு போய் விழுந்துடுறதுதான். பாதாள க்ஷிப்த சிந்து பிரசகலித குலக்ஷ்மா பிருதுகீல பூமி, இந்த பூமியில பூமியெல்லாம் தாங்கின்னு இருக்கிறது பர்வத்தங்கள். குலக்ஷ்மா குலபர்வத்தங்கள்னு சொல்றது,
எட்டு பர்வதங்கள் பூமியை தாங்கி இருக்கின்றதான் சொல்றோம். இந்த எட்டு பர்வதங்களும் சிதிலம் ஆயிடுத்து. இந்த வேகத்துல மகாமோகன் யுத்தத்துக்கு வர வேகத்துல துல் துளா ஆயிடுத்தது. அதனால என்ன ஆயிடுத்து, குலக்ஷ்வாபரதுத்கிஹி லபூமிஹி, பூமி அந்தந்த இடத்துல இந்த குலப்பர்வதங்கள்லாம் தாங்கிட்டு இருக்கிறதுனால அந்த மூளைக்கு மூளை அப்படியே நிக்கிறதுக்கு ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டிருந்து அது போயிடுத்துனாக்கா, இப்ப கதவு இருக்கு, கதவுல தாழ்பால் போடுறோம், ஓரத்துல ரெண்டு பக்கத்துலயும் கீல் வைக்கிறோம், இந்த நுனியெல்லாம் வச்சு வைக்கிறோம். இந்த மாதிரி இருக்கச்சேதான் அது கதவு நிக்கிறது, இல்லைன்னா கதவு தொபில் கீழே விழுந்துரும். அந்த மாதிரி மலைகள்லாம் தாங்கிட்டு இருக்கிற வேண்டிய ஒரு சன்னிவேசத்துல அந்த எண்டெல்லாம் இல்லாதபடி மலைகள்லாம் போயிடுத்துனாக்க, இந்த சமுத்திரமும் போய் பாதாளத்துல போயிடுத்துன்னா பூமி ஆதாரம் இல்லாததாக போயிடுதான். நிர்தூதாதித்ய சந்திர த்யுதிகண நிபிட துவந்த நிரந்ததிக்கா. இதோட மாத்திரம் இல்ல, நிர்தூதாதித்ய சந்திரன், சந்திரன் சூரியன் இவைகள்லாம் இல்லவே இல்லாத போயிடுது. ஏன்னா அதனுடைய கதி சொல்லணுமே, இப்போ கார்த்தால வேள்ல உதயல உதயகிரியிலேருந்து உதயமாயி அஸ்தமனத்துல போய் மலையில போய் மறையிறது, இதுதான் நாம பார்த்துட்டு இருக்கோம். மலைகள்லாம் இல்லாத போயிடுது, அதுக்கு அதனுடைய கதி சுழற்சிக்கு உண்டான ஒரு நிலையே இல்லாத போயிடுது. அதனால இது எல்லாம் சூரியன் சந்திரன் எல்லாம் இல்லவே இல்லாத போயிடுது. நிர்தூதாதித்ய சந்திர த்யுதிகண நிபிட துவந்த நிரந்திரதிக்கா. சூரியன் சந்திரன் இதெல்லாம் ஒரு சைக்கிள்ல வர வேண்டியது தானே, இது இது இல்லாத போயிட்டதுனால சூரியன் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இதுகளுடைய பிரகாசம் இல்லாத போயிட்டதுனால எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டா போயிடுத்து. நிபிடத்வந்த நிரந்திரதிக்கா வேத சௌத பிரபேதி. இவனுடைய ஒரு சப்தம் ஒரு, அதாவது அந்த சப்தம் என்ன பண்றதுன்னா, பிரம்மலோகத்துல பிரம்மாவனுடைய மாளிகைக்கே ஒரு அதிர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துட்டு இருக்கான். விகடித பவனஸ்கந்த பரியஸ்தார, இந்த நட்சத்திரங்கள்லாம் அப்படியே கீழே தள்ளி விடுறது, அப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கு. பிராரப்தோசம் விவேக பிரதிரதினி மகான் ஆகவே மோகவேகான். விவேக மகாராஜா அவனுடைய சண்டை போடணுன்றதுக்காக, அவரோட சண்டை போடுறதுக்காக ஆகவே மோகவேகா, யுத்த பூமியில மகாமோகனுடைய வேகமானது பிராரப்தா தொடங்கத்தை விட்டு இவ்வளவு வேகத்தோட இப்படி வந்துட்டு இருக்கான் என்று சொன்னார். இதை சொல்லச்சே தும்புருக்கு பயமாக இருந்துருக்கு, ஆச்சரியமாக இருந்துருக்கு, என்னாகுமோ என்னாகுமோன்னு ஒரு பரபரப்பெல்லாம் இருந்துருக்கு. மகாமோகனுடைய வேகத்தை பார்த்த உடனே நாரதர் அங்க பாக்குறார், அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்ப நீ அச்சமே கொள்ள வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், இங்க ஒரு நிலை நடக்கிறது, ஒரு சன்னிவேசம் பாரு, என்ன அழகா இருக்கு பாரு என்று சொல்ற. சஹர்ஷ சம்பிரமம் சகே திருஷ்டியா வர்தசே பசிய பசிய. இப்ப நல்ல காலம் வந்துடுத்து, உனக்கு நல்லது ஏற்பட போறது. இப்போ இப்ப ஒரு விஷயத்தை பாரு என்றார். அப்ரத்யூட சரகம் சுராசுரகணைஹி அக்ஷோபிதோ ராட்சசைஹி அத்ய பிரத்யவருத்த வைரி சமரோத்சேகே விவேகேஸ்வரே ஸ்வஸ்த பிரத்யயிதம் வ்யதோஷ மலின ஸ்வர்வாச துர்வாசனம் மூலச்சேத விலீயபான மகிமா மோகஸ்ய மோகஸ்யதா. மோகஸ்ய மோகஸ்யதா, சதகன்னாக வேகம். இப்ப இவா சொன்ன மோகனுடைய வேகம் யுத்த வேகத்துல பிரபாதமா இருந்துட்டு இருக்கு, இதெல்லாம் சமுத்திரமய பாதாளத்துக்கு போய் சேர்ந்துடுத்து, மலைகள்லாம் சிதறி போயிடுத்து, இப்படின்னு ஒரு பிரமாதமா தும்புற சொன்னீங்க, இங்க என்ன நடக்கிறது தெரியுமா என்று சொல்லி சொன்னார். இத்தனை நாள் வரைக்கும் அப்ரத்யூட சரஹா சுராசுர கணைகி
ரத்னகணைகி அக்ஷோபிதா ராட்சசைகி. இத்தனை நாள் வரைக்கும் மகாமோகனுடைய வேகம் இருந்துருக்க தேவர்களிடத்திலேயோ ராட்சசுரர்களிடத்திலேயோ அசுரர்களிடத்திலேயோ ராட்சசர்களிடத்திலேயோ அவளிடத்துலாம் எதிர்த்து திரும்ப முடியாததாக இருந்துருக்கும். அதாவது இது தடுக்க முடியாததாக இருந்துருக்கு. இப்ப இது காத்து வேகம்ன்றதுக்கு எதிர ஒரு தடுப்பு இருந்ததுன்னா அது ரிட்டர்ன் ஆகும் எதிர்வரைக்கும். தடுப்பு இல்லாத வரைக்கும் அது அப்படியே போயிட்டே இருந்துருக்கும். இப்ப இது வரைக்கும் தடுப்பு இல்லாததாக இருந்திருக்கு. என்ன அர்த்தம்? மோகத்துல இழியாதவர்கள் யாருமே கிடையாது. தேவதைகளும் மோகத்துல இழுகிறவள் தான், ராட்சசர்கள் அசுரர்கள் எல்லாருமே மோகத்துல இழிந்தவர்கள் தான். ஆகையால மோகம் என்பது எந்த ஒரு சமயத்திலையும் தடைபடாததாக இருந்திருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி இருந்தாலும் கூட அத்ய பிரத்யவருத்த வைரி சமரோத்ஸகே விவேகேஸ்வரே. இப்போ யாரோட சண்டை போறது? இத்தனை நாள் வரைக்கும் தடைபடாத வேகத்தோட இருந்தவன் இப்ப மகாமோகன் விவேகனோட சண்டை போடுறான். இந்த விவேகனோட சண்டை போடச்சு அந்த வேகம் மொத்தம் தடைபடுறது. எப்படி தடைபடுறதுன்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். இது என்னன்னா துர்வாசனைன்னு ஒண்ணு. துர்வாசனைன்ன நம்மளுடைய பாப விசேஷங்கள்னால நாம நிறைய பாப்பங்கள்லாம் பண்ணிருப்போம். இப்ப நாம பாப்பம் பண்ணிறதுல இருந்து குறைஞ்சு போயிடுத்துன்னா கூட, பாப்பம் பண்றது குறைஞ்சு போயிடுத்துன்னா கூட, இத்தனை நாள் பண்ணின பாப்பத்தினுடைய வாசனை இருந்துருக்க அதுலேயே மீண்டும் மீண்டும் நம்மள பாப்ப செயல்களை செய்யும்படியாக பண்ணும். அந்த துர்வாசனைய நாம அழிச்சிட்டோம்னாக்க இந்த மோகத்தினுடைய வேகம் தடைபட்டு போயிடும். அதுதான் துர்வாசனையினுடைய மூலோச்சேதம் பண்ற. வெறுமை ஏதோ தர்மா துர்வாசனைய ஒரு மரமாட்டம் ரூபணம் பண்ணிட்டு அதுல ஒரு களைய வெட்டுறது இதை வெட்டுறதுன்றது இல்லை, மூலோச்சேதம். அதுல வேரோட களைஞ்சு வருது. ஸ்வஸ்த பிரத்யைத விவ்யதோஷ மலின ஸ்வர்வாச துர்வாசனா மூலச்சேத விலீயமான மகிமா மோகஸ்ய மோகஸ்யதா. இதுல என்ன ஆகும்னா சொர்க்கலோகத்துல இருந்தவனாக்க ஸ்வஸ்தமாக இருக்கலாம் என்கிற ஒரு எண்ணம் இருந்துருக்கு. இதுதான் நடக்க போறது. சொர்க்கலோகத்துக்கு போயிட்டுமானா எல்லாரும் சுஸ்தமாக இருக்குன்றது இது எல்லாராலையும் நம்பப்படுறதாக இருந்துருக்கு. சொர்க்கானுபவம்ன்றது அவ்வளவு விசேஷம்னு எல்லாருமே நம்புறதாக இருந்துருக்கு. அப்படி இருந்துருக்கிற அந்த தோஷங்கள்லாம் சழித்துவ துகமிஸ்ரத்வாதையா தேஷாம் அத்தைவ பரிசீலத்வான். அந்த சொர்க்கலோகமும் கூட அதுவும் நாசமடையக்கூடியது தான். அதுவும் ஒரு காலம் இல்லைன்னாக்க ஒரு காலம் நமக்கு திருக்ஷீணைய புண்ணிய மர்த்தியலோகம் பிரவிசத்தின்னு சொல்லிட்டு நம்மளுடைய புண்ணியங்கள்லாம் குறைஞ்சு போயிடுத்துனாக்க மர்த்தியலோகம் பிரவிசத்தையும் மறுபடியும் இங்கே தான் வந்தாகணும். அது ஒரு நிலையானது இல்லை. ஒண்ணு அங்க வரக்கூடிய சுகம் இருந்துருக்க ரொம்ப விபுலமான சுகம்ன்றது இல்லை, ரொம்ப அல்பமான சுகம் அத்தியல்பமான சுகம்தான் என்கிற ஒரு எண்ணம். இந்த எண்ணம் கணக்கு வந்துடுத்துனாக்க அந்த துர்வாசனையினுடைய மூலச்சேதம் பண்ணிடும். இந்த மாதிரி சொர்க்கத்துல போனா சொர்க்கத்துல போனா ஒரு அனுபவம் விசேஷமாக இருக்குன்ற ஒரு எண்ணம் இருந்துருக்க அதனுடைய மூலத்தையே வேறையே அறுத்து விடுறதாக இருந்துருக்கு. அப்படிப்பட்ட ஒரு துர்வாசனா மூலச்சேதம்ன்றது இப்ப நடக்க போறது. அதனால இவனுடைய தடைப்பட்டு போறது, மகாமோகனுடைய வேகம் தடைப்பட்டு போறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இதை நீ கவனிச்சு பாரு. நீ அனாவசியமா மகாமோகனுடைய வேகத்தை பார்த்து பயப்பட வேண்டாம் என்பதாக நாரதர் சொல்ற. அப்ரத்யூடரஹா சுராசுரகணைஹி அக்ஷோபிதோ ராட்சசைஹி அத்ய பிரத்யவருத்த வைரி சமரோத்ஸகே விவேகேஸ்வரே. ஸ்வஸ்த
प्रत्ययितं व्यदोषमलिनः सर्वास दुर्वासन मूलच्छेदविलीयमानमहिमा मोहस्य मोघस्सदः सदः। இந்த ரெண்டு ஸ்லோகங்கள்னால நமக்கு தெரியப்படுத்துற விஷயம் என்னன்றதை நாம பார்க்கணும். லௌகிகத்துல பாக்குறோம், இது நாடகம்ன்ற புத்தியில எடுத்துட்டவனாக்க இது மகாமோகன் ஒரு பாத்திரம், மகாமோகனுடைய பாத்திரத்துல வரக்கூடிய அவனுடைய வேகத்தை எல்லாம் அழிக்கிற விவேகன் என்று சொல்லி சொல்றோம். இதுதான் முக்கியமா தெரிகிறது, அவனுடைய வேகம் எல்லாம் தடைபட்டு போகுதுன்றதுக்கு சொல்றோம். ஆனா இந்த இடத்துல நமக்கு தெரியப்படுத்துற விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, விஷயங்களை பாகுபடுத்த தெரியாமல் ஒரு குருட்டு நம்பிக்கையாக அந்தகாரத்தோட பின்பற்றுபவர்களாக இருந்துருக்கிறதுக்கு ஒரு மோகம் கணக்கு இருந்ததுன்னாக்க அந்த விஷயத்துல ஒரு பற்று, ஏன் நமக்கு வேணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, எனக்கு வேணும் வேணும் வேணும்னு ஒரு ஆசை, இது இல்லாட்டா எதனா ஆயிடுமா, நமக்கு விபரீதம் வந்துடுமா, அதை பத்திலாம் எனக்கு இல்லை, எனக்கு வேணும், இப்படி ஒரு தீவிரமான அபிசந்தி. அந்த வஸ்து விஷயத்துல ஒரு மோகம், அந்த வஸ்துல மாத்திரம் இல்ல நம்மளுடைய செயல்கள்லயும் ஒரு மோகத்தால செய்யக்கூடியதுன்றது பல செயல்கள்லாம் இருக்கு. இந்த மோகத்தால செய்யக்கூடிய செயல்கள்னால என்ன ஆகும்னாக்க நமக்கு விபரீதம் தான் ஏற்படுமே தவிர ஒரு காலத்திலையும் நல்லது ஏற்படாது. இதனால நமக்கு லோகத்துல இருக்கிறவாள் எல்லார் இடத்துலயும் நமக்கு ஒரு அவப்பெயர் தான் ஏற்படும். இது எல்லா இடத்துலயும் இருக்கும், இருந்தா கூட இவன் பாரு பிராந்தனாக இருந்துருக்கான், இவன் சரியா புரிஞ்சிக்காத வேலையை பண்றான், இவனுடைய மோகம் இவன் கண்ணை அழிக்கிறது மறைக்கிறது, எதிர இருக்கிற நல்லது கூட இவன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்றது, இப்படி எல்லாம் விவகாரம் பண்ணும்படியான ஒரு நிலை நமக்கு வரும். ஆகையால எந்த ஒரு விஷயத்திலையும் அந்த வஸ்து அந்த விஷயம் அதனுடைய நல்லது கெட்டது என்னத என்னன்றத பராமர்சிக்காமல் ஒருத்தனை பார்த்த உடனே அவனை பார்த்த உடனே அவனுடைய நடவடிக்கையெல்லாம் எதுவுமே பராமர்சிக்காமல் விவேகம் இல்லாம இவனை பார்த்தாலே இவன் எல்லாம் கெட்டவன் தான்னு தீர்மானம் பண்றதோ இவன் எல்லாம் நல்லவன்னு தீர்மானம் பண்றதோ அதனால அப்புறம் பிற்பாடு சிரமப்படுறதோ அந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சொன்னார். அப்படி ஒரு காரியம் பண்ணினோம்னாக்க இந்த மோகத்தினுடைய வேகம் என்ன பண்ணும்னா இந்த மாதிரி காரியங்களை பண்ணும்படியாக பண்ணும். யாரையும் அதாவது அந்த விவேகம் பண்ணி இவன் நல்லவன் கெட்டவன்ற அளவுக்கு தெரிஞ்சுக்கும்படியாக பண்ணாது என்பத சொன்னார். அந்த வேகத்தை அடைபடுவதற்கு தடைப்படுத்துவதற்கு எது காரணமா இருக்கும்னாக்க வேற ஒன்றும் வேணும், நம்மளுடைய பாப வாசனைய மூலோடு அர்த்தப்பமானாக்க வேரோடு அர்த்தப்பமானாக்க போறோம். அது என்ன அவ்வளவு சுலபமான விஷயமா? நாம என்ன பண்ணோம்னா எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம், இப்ப நமக்கு பெருமாளுடைய அனுகிரகத்தினால நல்ல புத்தி ஏற்பட்டிருக்கு, நல்ல புத்தி ஏற்பட்டதோடு இல்லாத சத்விஷயங்களை கேட்கணும்னு எல்லாம் ஒரு எண்ணங்கள்லாம் நமக்கு வந்திருக்கு. இவ்வளவு தூரம் நமக்கு வந்திருக்கச்சே அந்த பாப வாசனையும் நாம அதாவது சொர்க்காதி பலன்களோ இந்த லோகத்துல நாம பெறக்கூடிய மீதி பலன்களோ எல்லாமே ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அழியக்கூடியவைகள் தான். அதனால அது நமக்கு கிடைக்காத போயிடுத்துனாக்க அதுக்காக விசாரப்பட வேண்டாம். நமக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்தா போறோம், பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் ஆச்சாரிய கைங்கரியம் இவையெல்லாம் நமக்கு இருந்தா போறும் என்கிற ஒரு எண்ணம் வந்ததுன்னாக்க அந்த துர்வாசனையாக இருந்திருக்க ஏற்கனவே சொல்லப்பட்டதாக இருக்கிற துர்வாசனைய அதை மூலச்சேதம் பண்ணும், வேரோடு இல்லாமல் போயிடும், நாம்ளும் அந்த மாதிரி நடந்து கொள்ளணும் என்பதுதான் இந்த ரெண்டு ஸ்லோகத்தினால சுவாமி தெரிவிக்கிறார். நமக்கு விவேகாசனி வேகேன ஸ்வஸ்த பிரத்யைதவ்ய தோஷ மலின சர்வாச துர்வாசனா மூலச்சேத விலீயமான மகிமா மோகஸ்ய மோகஸ்யதா. உடனே இன்னொரு விஷயமும் சொல்றேன், விவேகாசனி வேகேன மகாமோக மோக வித்ரு விஷத்ருமஹ பாதிதஹ க்ஷ்மாதலே திஷ்ட்யா த்விதீயைவ கைடபஹ. விவேகன் அவருடைய பாண வேகம் அது எப்படி இருக்குன்னா
ஒரு அசனிமாக அசனின்னா இடி இடி விழுந்ததுன்னா நல்லா இருக்கிற மரமே கூட அப்படியே பத்திண்டு எரிஞ்சு போய் ஒண்ணும் இல்லாத போயிடும் அது விவேக அசனி வேகேன விவேகனுடைய அசனி ஒரு இடி மாதிரி இருந்துட்டு இருக்கிற அந்த வேகத்தினால இங்க மகாமோக விஷத்ருமஹா மகாமோகன ஒரு விஷமரமாக ரூபணம் பண்ற விவேகன இடியாக பண்ற விவேகன் என்கிற இடியினால மகாமோகன் என்கிற விஷ மரமானது பாதிதகா ஷ்மாதலே த்வித்யா தித்தீயைவ கைடபஹா ஷ்மாதலே பாதிதகா இந்த பூமியில அப்படியே கீழ விழுந்துடுத்து த்வித்தீயைவ கைடபஹா இரண்டாவது கைடபன் மாதிரி இந்த மதுகைடபாலாம் எப்படி கீழே விழுந்தாளோ பெருமாள் மதுகைடபால ஹைகிரீவ மூர்த்தியாக இருந்து சம்ஹாரம் எப்படி பண்ணேரோ அதே மாதிரி விவேகனாகிற ஒரு இடியினால மகாமோகனாகிற ஒரு விஷமரமானது தரையில சாயப்பட்டது மொத்தம் அப்படியே பத்திண்டு போய் ஒண்ணும் இல்லாத போயிடுத்து என்று சொல்ற விவேகாசனி வேகேன மகாமோக விஷத்ருமஹா பாதிதா க்ஷ்மாதலே திஷ்டியா த்விதீங்க இவகைடபாம் அப்போ தும்புரு பார்த்துட்டு சொல்ற என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம் மகாமோகன் அழிஞ்சிட்டான் அப்படின்றதுதானே ஜாகத்யத்புதமுட்பட்டம் எததுனா வீரவிரதை கௌரதி விஸ்வகிருத்தி விவேக தேவ விசீக ஸ்கந்தைரவஸ்கந்திதஹ மோஹ பிராபித மூர்ச்சனஹ முனிகண பிரத்விஷ்ட தைத்திய பிரிய திக்கஷ்ட ஸ்ருதி கட்டித ஸ்ருதிரசோ புத்வா புனர்யுத்யதே ராவண நாட்டம் இங்க நடக்கிறது ராவணனுடைய தலைகள்லாம் ராமரால ஒவ்வொரு தலையா வீழ்த்தப்படுறது ஒவ்வொரு அறுத்து தள்ளுற ராமர் சேதனம் பண்ற சிரசெல்லாம் அது என்ன அறுத்து மறுபடியும் துளுக்கிறது இதுக்கு ஒரு வியாக்கியானம் என்னன்னு கேட்ட ராவணனுக்கு இத்தனை மாதிரி இத்தனை இதுவாட்டி பெருமாளால முடியாத போயிடுதா வதம் பண்ண முடியாத போயிடுதா என்னத்துக்கு 100 முறை ராவணனுடைய தலைய துளிர்க்கும்படியாக பண்ணிருக்கான் அவ்வளவு பராக்கிரமசாலியா இல்ல ராவணால முடியாதவரா என்கிற ஒரு சந்தேகம் வருது அதுக்கு வியாக்கியானம் என்னன்னு கேட்டாக்க ராவணனுடைய பாபம் அவன் பண்ண பாபம் கொஞ்ச நஞ்சம் இல்ல பெருங்குற்றம் சில பெருங்குற்றங்களுக்கெல்லாம் நீதி சாஸ்திரங்கள்ல இரட்டை தூக்கு தண்டனைன்னு கொடுப்பான் இது 2 வாட்டி தூக்குல போட முடியுமான்னா பிராணன் ஒரு பிராணம் தான் இருக்கிறது 1 வாட்டி தூக்குல போட்டாச்சுன்னாக்கா அந்த பிராணம் போயிட போறது அதுக்கு இரட்டை தூக்கு தண்டனைன்னு என்னத்துக்கு பேர் கொடுக்கறது இவளுக்கெல்லாம் நல்லா தெரியும் அது வந்து இந்த லா வாசவாளுக்கெல்லாம் என்ன அவன் பண்ணின தப்பு அவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு பாப்பம் அதுக்காக எத்தனை வாட்டி வேணா இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலான்றது ராவணன் என்ன பண்ணிருக்கான் 100 பதிவிரதர்கள் இடத்துல அபச்சாரப்பட்டிருக்கான் அதுக்காக பெருமாள் ராவணன் ஒவ்வொரு வாட்டியும் தலையெல்லாம் முளைக்கச்சு எல்லாம் அவனுக்கு வதம் பண்ணிட்டே இருக்கு இப்படி 100 வாட்டி தன்னுடைய வதத்தை அனுபவிக்கணும் அத்தனை தூக்கு தண்டனை மாதிரி அவனுக்கு ராவணனுக்கு ஒரு இதுதான் வந்து தண்டனை அதுக்காக தான் பெருமாள் அப்படி பண்ணேர்னு வியாக்கியானத்துல சொல்லியிருக்கார் ஜாகத்யத்புதமுட்பட்டம் எததுமா வீரவிரதை கௌவிரதி இதுல ஒரு பெரிய வேடிக்கையா இருக்குது இங்க என்று சொல்றாரு இங்க என்னன்னா மோகன் இவ்வளவு பெரிய இடி மாதிரி விஷவருஷத்து மேல இடி மாதிரி விழுந்த பிற்பாடும் கூட மகாமோகன் இன்னும் ஜாகிரதி மொத்தம் பிராணனை விடாத இன்னும் இருந்துட்டு இருக்கான் அவன் இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றார் இப்போ இது தனி வாக்கியம் ஜாகத்யத்புதம் உத்பட்டம் எததுனா வீரவிரதை கௌரதி இது நல்லா இருக்கு இது என்னன்னா இவன் இன்னும் மூச்சுண்டு இன்னும் போகாது இருந்துருக்கான்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இது அத்தம்
இப்ப அவன் என்ன பண்றான் வீரவிரதைக விரதி வீரவிரதன்னாக்க இப்ப பயத்தினால தோத்து போய் பின்னாடி போறதுன்றது இல்லாமல் அவனை நேர சேர்ந்து எதிரை இருந்து எதிர்த்து பிராணனை விட்டாலும் பரவாயில்ல அப்ப சொர்க்கத்துக்காவது போயிடுவோம் நாம் போன்ற ஒரு எண்ணத்தோட சண்டை போடுறது இருந்துருக்க இதுதான் வீரவிரதம்ன்றது ஒரு வீரனாக இருந்துருக்கிறவன் தோற்று புறமுதுகிட்டு போக மாட்டான் இவன் மூச்சை அடிஞ்சு கீழே விழுந்திருக்கான் இது பெரிய அசனி இடி விழுந்த மாதிரி விழுந்ததுனால ஒரு மரமே பட்டு போயிட்ட மாதிரி ஆயிடுத்து ஆனா துளிச்சுட்டான் மறுபடியும் எததுனா வீரவிரதைக விரதி விஸ்வக்விருத்தி விவேக தேவ விசிக ஸ்கந்தை அவஸ்கந்திதா என்று சொல்ற இப்ப விஸ்வக்விருத்தி அதாவது பல செயல்கள் சேதனம் பண்றது வெட்டுறது அதை ரெண்டா பழக்கிறது கீழே தள்ளுறது இப்படிப்பட்ட ஒரு பல வியாபாரங்கள் இந்த வியாபாரங்கள்னால விவேகன் ஒரு பானம் விட்டாருனாக்க அதனால என்னாகும்னாக்க மகாமோகனுடைய ஒவ்வொரு அங்கங்களும் கை வெட்டப்படுறது கலை வெட்டப்படுறது இப்படி ஒவ்வொரு அங்கங்களும் வெட்டப்படுறது அடுத்தது என்னது பேதனம் ரெண்டும் பழக்கிறது பாத்தனம் கீழே விழுறது இப்படி எல்லாமே இருந்தாலும் கூட விஸ்வக்விருத்தி விவேக தேவ விசிக ஸ்கந்தை அவஸ்கந்திதா எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற விவேகனுடைய பாணங்களுடைய ஸ்கந்தை வியூகி சமூகம் இந்த சமூகங்களாலே அவஸ்கந்திதா இவைகளாலே பீடிக்கப்பட்டவனாக இருந்திருக்கான் மகாமோகன் ஆகையால்தான் கீழே விழுந்தான் மறுபடியும் ஏந்துகிறது இதெல்லாம் நடக்கிறது இப்போ மோகா பிராபித மூர்ச்சனகா இந்த மோகன்தான் எல்லாரையும் மூர்ச்சிக்கும்படியாக பண்றவன் அவனுக்கே ஒரு மூர்ச்சை வந்துடுத்து இப்போ அவனாலேயே ஏந்திருக்க முடியாத ஒரு நிலை வந்துடுத்து முனிகண பிரத்விஷ்ட தைத்திய பிரியா முனிகண பிரத்விஷ்ட தைத்திய பிரியா முனிகணங்கள் மகர்ஷிகளுக்கெல்லாம் விரோதியாக இருந்துருக்கான் ஆனா அசுரர்களுக்கெல்லாம் இவன் ரொம்ப இஷ்டமானவனாக இருந்துருக்கான் அப்படி இருந்திருக்கவன் திக்கஷ்டஸ்ருதி கட்டித ஸ்ருதி ரசம் புத்வா புனர்யுத்தியதே ஐயோ கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கான் எல்லாரும் ஐயோ மகாமோகன் விழுந்துட்டானே அப்படின்னு ஒரு வார்த்தை அசுரர்கள்லாம் சொல்றது விழுந்துட்டானே ஏந்துட்டானேன்றது இன்னொரு பக்கத்துல சொல்றது ஐயோ இவன் ஒரு வழியா விழுந்துடானேன்னு சொல்றது இப்படிப்பட்ட சொற்களோட கூட அவன் மறுபடியும் சண்டை போடுறானே என்ன ஆயிடுமோ தெரியலையே இப்ப இந்த வாட்டி ஒரு கால் விவேகனை ஜெயிச்சுடுவானா என்னன்னு தும்புருக்கு ஒரு சந்தோஷம் ஒரு சந்தேகம் அப்போ தும்புரு வந்து இத கேக்குற திக்கட்ட ஸ்ருதி கட்டித ஸ்ருதி ரசோ புத்வா புனர்யுத்தியதே இப்படி தெரிஞ்சுட்டு மறுபடியும் சண்டை போடுறானே என்று சொல்ற அப்போ நாரதர் சொல்ற சஹரிட சம்பிரம முத்தரியாஜின முத்தோன்வன் நாரதர் பிரம்மச்சாரி அவருக்கு பிரம்மச்சாரி எல்லாம் ஒரே வஸ்திரம் தான் உடுத்திக்கணும் மேல போத்துக்கிறதுக்கெல்லாம் கிருஷ்ணாஜினம் மாந்தோலாலதான் போத்துக்கணும் வஸ்திரம் உடுத்திக்கிற வஸ்திரம் கிரகஸ்தன் எப்பவுமே ஒரே வஸ்திரத்தோட ஒரு வஸ்திரத்தோட இருக்கக்கூடாது வஸ்திரம் உத்திரையும் ரெண்டு வஸ்திரத்தோட தான் கிரகஸ்தன் இருக்கணும் பிரம்மச்சாரி எப்பவுமே ஒரு வஸ்திரத்தோட தான் இருக்கணும் அவன் போத்துக்கிறதுக்கு மாந்தோல் தான் உபயோகப்படுத்தணும்னு சாஸ்திரம் நாரதர் பிரம்மச்சாரி அவர் மேல உத்திரியமா போட்டு இருக்கிறது கிருஷ்ணாஜினம் மாந்தோல் அந்த உத்திரியத்தை எடுத்து இப்படி உதறான் அவர் வாஜின முத்தூன் வந்தன்னார் இப்படி இப்படி பறக்க விட்டுறான் என்னாச்சுன்னா ஜெயிச்சுட்டார் அகஹனி பாதிதா புனரசௌ நிஷ்பிரதிகவருத்தினா மகாமோக சுமதிவல்லபேன சுமதிவல்லபேன விவேகேன சுமதியினுடைய கேள்வனாக இருந்திருக்கிற விவேகேன இங்க சுமதி சப்தம் மகாலட்சுமிய சொல்றது மகாலட்சுமியோட சேர்ந்திருக்கிற எம்பெருமானாலே என்று ஒரு இப்படியும் ஒரு அர்த்தம் சொல்லிக்கணும் சுமதிவல்லபேன பெருமாள் பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்னாடி தாயார் தான் இருந்திருக்கா
தாயாரும் பெருமாளுமாக சேர்ந்துதான் எல்லா செயல்களையும் செய்கிறார்கள் என்பது நமது சித்தாந்தம். அதனால அங்கங்க இந்த விஷயங்கள்லாம் தெரியப்படுத்துறார் சுவாமி தேசிகன். அகஹனி பாத்திதா மகாமோகம் கிழ விழுந்துட்டான், இனிமே எந்திரிக்கவே முடியாது அவனால என்று சொல்ற. புனரசவும் நிஷ்பிரதிக விரத்தினா மகாமோக சுமதி வல்லபேன அப்படின்னு மறுபடியும் ஏந்திருக்க முடியாததுன்றது இல்லாத கொடு. இத்தனை நாள் வரைக்கும் மகாமோகன் எங்கவான போகும்படியாகவெல்லாம் இருந்துருக்கான், இப்ப எப்படி இருக்குன்னாக்க விவேகன் வந்து இந்த ரீதியில் அவனுடைய செயல் எப்பவுமே தடைபடாததாக இருந்துருக்கும். தடைபடாத செயலை உடையவனாக இருந்திருக்கிற விவேகன் அவனால மகாமோகன் வீழ்த்தப்பட்டான் என்று ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்காக துணி எடுத்து அப்படியே அசைச்சு அசைச்சு நாரதர் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறான். சுமதி வல்லபேன ஜிதம் காத்தயுகை தர்மை ஜிதம் சமதமாதிபி மகதாயத்விவேகேன மகாமோக பராஹத. மகாமோகன் இப்போ யுத்தத்துல தோத்து போயிட்டான். கிருதயுக தர்மம்ன்றது நிவர்த்தி தர்மம். எல்லாரும் பெருமாளை அடையணுன்றதுக்காக பண்ணக்கூடிய பக்தி பிரபத்தி என்கிற தர்மங்கள், இந்த நிவர்த்தி பிரவர்த்தி தர்மம் நிவர்த்தி தர்மங்கள் என்று இரண்டு விதமான தர்மங்கள் சொல்லப்படுகின்றன. அதனுடைய விஸ்தாரத்தை அடுத்த உபன்யாசத்துல சொல்றேன் நானு. இந்த நிவர்த்தி தர்மமாக இருக்கிற கிருதயுக தர்மத்தினால சமம் தமம் புலன்களை அடக்கிறது மனசை அடக்கிறது இவைகள்னால மகாமோகன் அழிக்கப்பட்டான், மகாமோகன் தோத்து போயிட்டான், விவேக மகாராஜா ஜெயிச்சுட்டார் என்று ஜெயகோஷத்தை அவர் மேல மேல இவர் சொல்லிட்டு வரே நாரதர் சொல்லிட்டு வரே. இதுக்கு மேல இனிமேல் விவேகன் ஜெயிச்சுட்டதுனால எல்லாருக்கும் சமதமாதிகள் புலநடக்கம்ன்றது நன்னா இருக்கும், எல்லாரும் நல்ல நிலையில இருப்பா என்பதை தெரியப்படுத்துற. ஆகையால விவேகம் கணக்கு இருந்துருத்தோம்னாக்க நம்மளால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. அந்த விவேகம் தான் வேணும். அது பெருமாளும் தாயாருமாக இருந்துதான் அந்த விவேகத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். அந்த விவேகத்தை கொண்டு நம்மளுக்கு இத்தனை நாள் இருக்கிற மோகத்தை இல்லாததாக ஆக்கணும்னு தான் இங்க சுவாமி தேசிகன் நமக்கு தெரியப்படுத்துற விஷயம். நாமும் விவேகத்தோடு நடந்து கொள்ளணும்னு பிரார்த்திச்சென்று நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.